வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் ப்ளே யூடியூப் சேனல். நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலகிராம் சேனலில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் எல்லாருமே டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் டெலகிராமில் கொடுப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் கான்டெஸ்ட் டீமு, கிராண்ட் லீக் டீம்ஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் எல்லாருமே டெலகிராமில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9, அடுத்து பார்த்திங்கன்னா டைம் 1:30 மதியம், இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் ஃபேண்டசி ப்ரிவியூ தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் விஷன் லெவன் ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்சுக்கு வந்து ஃப்ரீ கிவ் அவே இருக்குது 20,000 ரூபா. ஸோ எல்லாருமே மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேண்டசி சைட்லேயே இருக்கிறதிலே கம்மியான ஒரு என்ட்ரி ஃபீஸ் உள்ள ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து விஷன் லெவன் தான். ஸோ வேஸ்ட்டாக உங்கள் மணியை வேஸ்ட் பண்ணாதீங்க என்ட்ரி ஃபீஸில். ஸோ விஷன் லெவனுக்கு எல்லாருமே மாறிக்கோங்க. விஷன் லெவன் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட கோட் லெட்ஸ் ப்ளே மூலமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் கிவ் அவேலையும் ஜாயின் பண்ணிக்கலாம், ப்ளஸ் 400 ரூபா உங்களுக்கு போனஸும் கிடைக்கும். ஸோ மறக்காமல் விஷன் லெவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் செகண்ட் ஓடிஐ மேட்ச். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் நம்மளோட டீம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் லீக் வைஸ் கேப்டன் கேப்டன் அது கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னவங்க தான், கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டவங்க தான் ஜியோலும் அடிச்சிருந்தாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் ப்ரிவியூ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் நடந்த சேம் கிரவுண்டில் தான் செகண்ட் மேட்ச்சும் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிச்சு ரிப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த கிரவுண்டில் 26 மேட்ச் நடந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 13 வாட்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க, 12 வாட்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் கூட பார்த்தீங்கன்னா இந்தியா தான் செகண்ட் பேட்டிங் பண்ணாங்க, வின் பண்ணாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 142 அப்படிங்கிறாங்க. செகண்ட் இன்னிங்ஸோட ஆவரேஜான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 112, அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப லோ ஸ்கோராக தான் சொல்கிறாங்க. அதாவது 142ங்கிறதே ரொம்ப கம்மியான ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 112, அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் சொல்கிறேன். இந்த கிரவுண்டில் வந்து ஹை ஸ்கோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 365, இந்த கிரவுண்டோட லோ ஸ்கோர் பார்த்திங்கன்னா 85. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும், அகமதாபாத் நரேந்திர மோடி ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறீங்கன்னா ஸ்பின்னருக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் வந்து லீடிங் விக்கெட், அதிகமான விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஸ்பின்னர்ஸுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் மேக் பண்ணுங்கள். ஒரு 6 கிராண்ட் லீக் டீம் போகிறீங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் லீக் டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக, ரெண்டு டீமில் இருக்கிற ஸ்பின்னர்ஸை மட்டுமே ஒரு பவுலிங் ஆப்ஷனில் எடுத்து ஒரு டீம் செட் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த பிச் ரிப்போர்ட் அப்படி தான் சொல்லுது. ஸோ அதனால் ஸ்பின்னருக்கு நல்லா இது பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டில் பவுலிங் பண்ணுற டீமுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பனியினால் பவுலிங் வந்து பாலில் வந்து தண்ணியாக இருக்கிறதுனால பவுலிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் செகண்ட் பவுலிங் பண்ணுற டீமுக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதான் பிச் ரிப்போர்ட். ஸோ இப்போ இந்தியாவோட பாசிபிள் லெவன் இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸோட பாசிபிள் லெவன் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சேம் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க, பட் மேபி 1-2-3 சேஞ்ச் இருக்கலாம். ஏன்னா கே எல் ராகுல் வந்து இந்த மேட்ச்சில் வந்து தீபக் கோடாக்கு பேலாக உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இஷாந்த் கிஷாந்துக்கு பேலாக பார்த்தீங்கன்னா மயங்க அகர்வாலும் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு ஒரு 40% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் மேபி இஷாந்த் கிஷாந்த் தான் ஆடுவார், பட் இருந்தாலும் அவர் மயங்க அகர்வால் ஆடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஓப்பனர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷான் ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் இறங்குவாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடினாங்க. ரெண்டு பேரும் நல்லா, நான் நினச்சேன் விக்கெட்டே இல்லாமல் வின் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சூப்பராக ஆனார். 60 ரன் லாஸ்ட் மேட்ச்சில் கூட நம்ம கேப்டனாக ட்ரை பண்ணியிருந்தோம். நான் கூட சொல்லியிருந்தேன் இவர் வந்து ஃபஸ்ட்டு இந்தியா டீமில் கேப்டனாக எடுக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேப்டன் இருக்கும், இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய கேப்டனுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அதனால் ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸில் எல்லா மேட்சுமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக அவரை தைரியமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே நல்லா ஆடுவார், கொஞ்சம் நின்று நிதானமாக ஆடுவார்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இசான் நல்ல ஒரு காம்பினேஷன் கொடுத்து ஆடினார். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 28 ரன் அடித்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து நம்ம தலைவர் வந்தார் விராட் கோலி. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் மூணே பாலில் மேட்ச்சை முடிச்சுட்டு போயிட்டார். அதாவது வந்த ரெண்டு பால் ஃபோர் அதுக்கு அடுத்து ஒன்னே அவுட் ஆகி போயிட்டார். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க வேணால் விராட் கோலியை ட்ராப் பண்ணுங்கள், பட் சேஃபாக போகணும் அப்படிங்கிறவங்க வேணால் விராட் கோலியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்லேயும் நான் சேம் இதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு ஃபார்மில் கொஞ்சம் ஆட மாட்டேங்கிறாரு முன்னாடி இருந்த ஃபார்மில். ஸோ பார்த்துக்கலாம், 8 ரன் தான் லாஸ்ட் மேட்ச் அடித்தார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 11 ரன் அடித்தார். ஸோ டப்பு டப்புன்னு விக்கெட் விட்டாங்க லாஸ்ட் மேட்ச் கூட. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபா கூடாக்கு மேலே இந்த மேட்ச் வந்து கேஎல் ராகுல் இறங்குறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. அதனால் நான் கேஎல் ராகுலை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆனார், 34. ஸோ மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ ஓப்பனிங்கில் ஆடக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ஆடுவாங்க. ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷான், விராட் கோலி, இந்த மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்டில் ஆடுவாங்க. மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இது சொல்கிறேன். ஸோ இது வந்து பேட்டிங் ஆப்ஷன் அன்பா. ஸோ பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சஹால், இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா 3 விக்கெட், இவர் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி சூப்பராகவே ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ ரெண்டு ஸ்பின்னருக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சஹாலுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அவர் வந்து கம்ப்ளீட்டாக 10 ஓவர் பவுலிங் பண்ணிடுவார். ஸோ அதனால் நீங்கள் வந்து சஹாலுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஃபாஸ்ட்டு பவுலிங்கு பார்த்தீங்கன்னா ஷதுல் தக்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ், பிரசாந்த் கிருஷ்ணா. ஸோ இந்த மூணு பேருமே ஃபாஸ்ட் பவுலர்ஸ். மேபி சஹதுல்க்கு பதிலாக இன்றைக்கி வந்து தீபக் சகாரை கூட அவங்க இறக்கலாம், பட் அது என்னன்னு தெரில. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷான் வந்து நல்லா ஆடிட்டுருக்காரு, ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை கூட நடக்கும்போதும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் விக்கெட் எடுத்தார், இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது ஸ்டார்டிங்கில் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார் சிராஜும் பிரசாந்த் கிருஷ்ணாவும். பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 8 ஓவர் வந்து அவங்க தான் பவுலிங் பண்ணுறாங்க. மொதல் 4 ஓவர் வந்து சிராஜ், அதுக்கப்புறம் 4 ஓவர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணா, இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒரு 8 ஓவர் பவுலிங் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே விக்கெட் போகும் அப்படின்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டிப்பாக விக்கெட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஓவர்கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னரை வந்து கொடுக்குறாங்க வாஷிங்டன் சுந்தருக்கும் சரி சஹாலுக்கும் சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்பின்னர் அட்டாக் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 10 ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் அட்டாக் தான். ஸோ அதுக்கப்புறம் உள்ள ஓவர் தான் ஸ்பின்னர் அட்டாக். ஸோ ஃபஸ்ட்டு 10 ஓவரில் விக்கெட் போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷான் சிராஜுக்கு வந்து நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுதான் நண்பா பவுலிங் ஆப்ஷன். ஸோ பவுலிங் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 5 பேர் வச்சுருக்காங்க நம்ம இந்தியா டீமில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து அகெயின் இதே மாதிரி லோ ஸ்கோர் தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி அடிப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மேனை மட்டும் பிக் பண்ணால் போதும், பவுலிங்கில் இருந்து 4 ஆப்ஷன் பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்ச் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் வந்து மிடில் ஆர்டரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ரொம்ப லோ ஹை ஸ்கோர் அடிக்க மாட்டேங்கிறாங்க, லோ ஸ்கோர் தான் அடிக்கிறாங்க, வெறும் 170 தான் அடிக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 170 மேக்ஸிமம் இவங்களே முடிச்சிருவாங்க. ரோஹித் சர்மா, இஷாந்த் கிஷான், விராட் கோலி மேக்ஸிமம் வேணால் ரிசப் பண்ணிட்டு வரைக்கும் வேணால் பேட்டிங் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சா அந்த 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, பவுலிங்லேயும் 4 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்போ இல்லை வெஸ்ட் இண்டீஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேஎல் ராகுல் அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸில் ஒரு ப்ராப்பரான ஒரு பாசிபிள் லெவல் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா சாய் ஹோப் அண்ட் பிரெண்டன் கிங், இவங்க ரெண்டு பேர் தான் ஆனாங்க. சாய் ஹோப்பை பொறுத்த வரைக்கும் 8 ரன், பிரெண்டன் கிங் வந்து 13 ரன் அடித்தார். ஸோ சாய் ஹோப் வந்து நான் லாஸ்ட் மேட்ச் நிறைய அடிப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வெறும் 8 ரன் மட்டும் தான் அடித்தார். பிரெண்டன் கிங்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அந்த லெவலுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் கிடையாது. நிறைய சிபிஎல் மேட்ச்லலாம் ஹை ஸ்கோர் அடிச்சிருக்காரு, டாப் ஸ்கோர்லாம் வந்திருக்காரு, பட் இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் சாய் ஹோப்பா பிரெண்டன் கிங்கா அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் நான் சொல்கிறேன், சாய் ஹோப்பே நீங்கள் வந்து தாராளமாக ஓப்பனிங்கில் ஒரு பிளேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா டேரன் ப்ராவை பொறுத்த வரைக்கும் 18 ரன் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் ஒரு 2வது ஹை ஸ்கோரில் இருக்கார் வெஸ்ட் இண்டீஸ்லேயே. ஸோ ப்ராவோவை பொறுத்த வரைக்கும் நல்லா நின்று நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கண்டிப்பாக ப்ராவோவையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மேட்ச்லேயும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் நம்பிக்கையாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஸை பொறுத்த வரைக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்லாம் கிடையாது, ஓரளவுக்கு ஆவரேஜான பிளேயர் தான். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் அட்டாக்கிங் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னா இவர் வந்து அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் ஹையாகவே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரன்,
நிக்கோலஸ் பூரானெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. திடீர்னு இந்த மேட்ச் 18 அடித்தாருன்னா திடீர்னு அதுக்கு அடுத்த மேட்ச் டக் அவுட் ஆகலாம், அதுக்கு அடுத்த மேட்ச் 100 அடிக்கலாம். அப்படிப்பட்ட பிளேயர் தான் நிக்கோலஸ் பூரன். ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா கிரவுண்டில் வந்து அவர் அந்தளவுக்கு அவனுக்கு பெருசாலாம் ஆனதே கிடையாது. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐபிஎல் கூட பார்த்தீங்களா தெரியும், அந்தளவுக்குலாம் நிக்கோலஸ் பூரன் வந்து ஆட மாட்டார். ஏதாச்சும் ஒரு மேட்ச் வேணால் பயங்கரமாக ஆடுவார். ஸோ அதனால் நிக்கோலஸ் பூரனையும் ஸ்மால் லீக்லலாம் பிக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, வேணால் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலார்டு, பெரிய எதிர்பார்ப்பு உள்ள பிளேயர் போலார்டு. ஸோ பேட்டிங் வந்து டக்கு, பவுலிங்கும் ஒன்றும் பெருசாக பண்ணலை. ஸோ போலார்டை பொறுத்த வரைக்கும் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 5th-6th பவுலிங் ஆப்ஷனில் இருக்காரு. ஸோ பவுலிங்கும் பண்ணலாம். ஒருவேளை இந்த மேட்ச் வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து கம்ப்ளீட்டாக 50 ஓவரும் பிடிச்சாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பவுலிங் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், பேட்டிங்கும் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ பொலாடை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கில் முக்கியமாக பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரில் வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் 57 ரன் எடுத்தார். நான் கூட சொல்லியிருந்தேன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் கண்டிப்பாக ஹோல்டரை நீங்கள் யூஸ் பண்ணலாம், விராட் கோலிக்கு பதிலாக நீங்கள் ஹோல்டரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் யூஸ் பண்ணிக்க தெரியல. வெஸ்ட் இண்டீஸ்லேயே லாஸ்ட் மேட்ச்சில் ஹை ஸ்கோர் அடித்தது அவர் தான். ஏன்னா பேட்டிங்கும் பண்ணுவார் ப்ளஸ் பவுலிங்கும் பண்ணுவார். வெஸ்ட் இண்டீஸ் பவுலர்ஸ் ஃபுல்லாருமே பேட்டிங் பண்ணிடுவாங்க நண்பா. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எப்படினாலும் சரி, பேட்டிங் ஃபஸ்ட் எடுத்தாலும் சரி கம்ப்ளீட்டாக 10 விக்கெட் எடுத்துருவாங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி கம்ப்ளீட்டாக 10 விக்கெட் இந்தியா எடுத்துருவாங்க. ஸோ எல்லாருக்குமே பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஆல்ரவுண்டர் அகில் கோசைன், ஹோல்டரு, ஃபேபினாலன் இவங்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து கிராண்ட் லீக் டீம்ஸ் வந்து மேக் பண்ணுங்கள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ தான் நண்பா பேட்டிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது. பவுலிங் பார்த்தீங்கன்னா அகில் கோசைனை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் எடுத்தார். ஏன்னா அவர் வந்து ஸ்பின் பவுலர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேபினாலன் விக்கெட் எதுவும் எடுக்கலை, அவரும் ஸ்பின் பவுலர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரோச் இந்த இடத்துல ஆடினார் லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஷெப்பர்டு வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா லாஸ் ஆன டீம் வந்து எப்போவுமே பிளேயிங் லெவனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு பிளேயர். ஸோ அதில் வந்து இந்த பிளேயர் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோசப் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா போலிங் பண்ணார், ஒரு 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணார். ஸோ அதனால் எல்லாருமே இந்த மேட்ச் வந்து ஜோசப்பை ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பிளேயரை வந்து தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நண்பா வெஸ்ட் இண்டீஸுக்கான ஒரு பாசிபிள் 11. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்மால் லீக்கு முக்கியமான ஒரு 6 பிளேயர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்ப முக்கியமான பிளேயராக இருப்பார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சஹால். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா இசான் கிஷான். நாலாவது பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிருஷ்ணா. 5th பார்த்தீங்கன்னா விராட் கோலி. 6th பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர். ஸோ இந்த 6 பேருமே முக்கியமான பிளேயர்ஸாக இருப்பாங்க ஸ்மால் லீக்கில். எல்லாருமே இந்த 6 பேருமே ட்ரை பண்ணுவாங்க ஸ்மால் லீக்கில். ஸோ நீங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மிடில் ஆர்டர் ரிஷப் பண்ட் அண்ட் கேஎல் ராகுல், சூரியகுமார் யாதவ், இந்த 3 பேருமே எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படி ஒரு 250 ரன் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த 3 பேரை ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்கில். அப்படி இல்லை அப்படின்னா இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக ரிஷப் பண்ணிட்டு கேஎல் ராகுலை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் இந்தியாவுக்கான முக்கியமான 6 பிளேயர். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளேயர் யார் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோல்டர், 2nd பார்த்தீங்கன்னா பொல்லார், 3rd பார்த்தீங்கன்னா ஷாய்ஹோப், 4th முக்கியமான பிளேயர் பிராவோ, 5th முக்கியமான பிளேயர் அகில் கோசைன், 6th பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் பவுலிங்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th பார்த்தீங்கன்னா ஷெப்பர்ட் ஆடினார்னா அவருக்கு கொடுங்க. ஏன்னா அவரும் ஹோல்டரே மாதிரி கொஞ்சம் பேட்டிங்கும் நல்லாவே பண்ணுவார் ப்ளஸ் பவுலிங்கும் ஃபாஸ்ட் பவுலிங் பண்ணுவார். ஸோ அதனால் அவருக்கு பிளேயிங் லெவனில் இருந்தாருனா நீங்கள் அவருக்கும் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் யார் கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்ச்சில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, 2nd பார்த்தீங்கன்னா ஹோல்டர், 3rd பார்த்தீங்கன்னா சஹால், 4th ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விராட். ஸோ இந்த 4 பேருமே இன்னைக்கு அதாவது நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, ஹோல்டர், சஹால், விராட் இந்த 4 பேரையும்தான் 100 பேர் இந்த ஃபேண்டசி கேம் விளாடுறாங்க அப்படின்னா ஒரு 95 பேர் வந்து இவங்கள தான் கேப்டன் வைஸ் கேப்டனாக காமனாக எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த 4 பேருமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கிராண்ட் லீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் சேஃபாகவே பிக் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக பிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொலார்டு, ஏன்னா லாஸ்ட் மேட்ச் எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால் பொலார்டை வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம்.
ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டு பிரசாந்த் கிருஷ்ணா. அடுத்து நாலாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமில் இருந்து கூட நீங்கள் வந்து ஷாய் ஹோப்பை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக் ஆப்ஷனில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கேன், ரொம்ப ரிஸ்க்கான ஆப்ஷனாக தான் கொடுத்துருக்கேன். யாருமே ட்ரை பண்ணாத பிளேயர்ஸாக தான் கிராண்ட் லீக் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ சேஃபாக வேணும், கிராண்ட் லீக்லேயும் உங்களுக்கு சேஃபாக வேணும்னா கண்டிப்பாக ஸ்பின் பவுலர்ஸ் எல்லாருக்குமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீம் மேக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிச்சு ரிப்போர்ட்லேருந்து ஸ்பின்னருக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஸோ இது வந்து ஸ்மால் லீக், இது வந்து கிராண்ட் லீக். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்மளோட வீடியோவை, அப்போ தான் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஃபேண்டசி கேம் விளாடுறாங்க அப்படின்னாலும் நம்மளோட வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் விஷன் 11 ஆப் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.